வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம், வாங்க தியானிக்க போகலாம். முகமது நபி கிட்ட பக்தர் ஒருவர் வந்து சொன்னார், நான் உங்களது தீவிர பக்தர், டெய்லி நான் 5 வாட்டி தொழுகிறேன். நான் தொழுகிற வேளையில அவ்வளவுக்கு என்கிட்ட கடவுள் பக்தி இருக்கும், ஆகவே என்னுடைய குதிரைகளை கூட நான் கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதும் முகமது நபி சொன்னார், நல்லது, கடவுள் பக்தி உங்ககிட்ட இருப்பதை குறித்து நான் பாராட்டுறேன், ஆனால் அதற்காக குதிரைகளை கட்டாமல் நீங்கள் விடக்கூடாது. அன்புமிக்க சகோதரர்களே, இந்த கதையின் தத்துவம் என்ன தெரியுமா? கடவுள் நம்மை காப்பாற்றுவார், கடவுள் நமக்காக செயல்படுவார், கடவுள் நமக்கு நன்மைகளை தருவார். இவையெல்லாம் கடவுள் நமக்கு தரக்கூடிய காரியங்கள். அதற்காக கடவுள் தரட்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு நாம் கடவுளை சோதிக்க கூடாது. குதிரை கட்ட வேண்டிய நேரத்தில் குதிரையை கட்டி வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு குதிரையை கட்டி வைக்காமல் தொழுது கொண்டு இருந்தால் குதிரை ஓடிவிட்டால் பின் பழியை நாம் கடவுள் மேல் போட்டுவிடவும் கூடாது. ஆகவே நம்முடைய அன்றாட காரியங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம். கடவுள் பக்தி என்பது அவர் மீது வைக்கிற நம்பிக்கை, அதனோடு அவர் நம்மை பார்த்து நமக்கென்று அன்றாடம் தந்திருக்கிறாரே காரியங்கள், அவற்றை நாம் தொடர்ந்து செய்து கொள்ளுவதாகும். இன்னும் ஒரு காரியத்தை கூர்ந்து கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளிலே நமக்காக சொல்லி வைத்திருக்கின்றார், நீங்க அன்றாடம் உங்களினுடைய காரியங்களை செய்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள். அதுதான் உண்மையான நம்பிக்கை, அதுதான் ஆழமான விசுவாசம். அப்பேற்பட்ட ஒரு ஆழமான விசுவாசம் இன்னைக்கு நற்செய்தியிலே நமக்கு வெளிப்படுத்தி காட்டப்படுகின்றது. தன்னுடைய அன்றாட கடமைகளை செய்து வந்த ஒரு கானானிய பெண். கானானிய பெண் யூதர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு முடியாத சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இயேசு நடந்து கொண்டு போகிறார் என்பதனை கேள்விப்பட்ட கானானிய பெண் இயேசுவை நோக்கி வருகின்றாள். எதற்காக வருகின்றாள்? தன்னுடைய மகளினுடைய நோய் நீங்குவதற்கு. அவளை பிடித்து வைத்திருக்கக்கூடிய பேய் என்கின்ற நோய் நீங்குவதற்கு. இயேசு என்ன சொல்லுகின்றார்? அம்மா, நான் உனக்காக வரவில்லை, நான் வந்தது தெரிவு செய்யப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேல் குலத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த யூத மக்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆகவே முதலில் அவர்களுக்குத்தான் நான் எல்லாமாக இருக்க வேண்டும். அதற்கு அவளினுடைய பதிலை பாருங்கள், ஐயா, நீங்க அவர்களுக்கு செய்கின்ற நன்மைத்தனத்திலே கொஞ்சோன்னு இரக்கத்தை எனக்கு காண்பீங்க, உங்களால் முடியும், நீங்க நினைச்சா அதை பண்ண முடியும் அப்படின்னு அந்த கானானிய பெண் இயேசு மேல நம்பிக்கையை வைத்தாள். இயேசு மேல அவள் நம்பிக்கையை வைத்த பொழுது என்னதான் அவள் இயேசு பின்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே வந்தாலும் இயேசு ஆரம்பத்திலே அவளினுடைய தேவையை பூர்த்தி செய்யவில்லை. ஆனா எப்போ அவளினுடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தது என்பதனை அறிந்து கொண்டாரோ அப்பொழுதே அற்புதத்தை செய்கின்றார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய தயாராக இருக்கின்றார். நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கையோடு இருப்பீர்களாக இருந்தால் கடவுள் உங்களுக்கான அற்புதத்தை முன்கூட்டியும் அல்ல, காலம் தாழ்த்தியும் அல்ல, சரியான நேரத்திற்கு அதனை பண்ணி கொடுப்பார். எப்படி அந்த கானானிய பெண்ணின் மகளுக்கான உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தாரோ அதே போன்று நீங்கள் எத்தனை வருஷ காலமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ,
இன்னும் உடலிலே ஆரோக்கியம் வரவில்லையா? மனம் தளராமல் அந்த பெண்ணை போன்று தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து கேளுங்கள், உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும். குழந்தை பாக்கியம் இல்லையா? தொடர்ந்து நம்பிக்கையிலே கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். திருமண பந்தங்கள் சரியான முறையிலே கைகூடி வரவில்லையா? தொடர்ந்து ஜெபியுங்கள், நல்ல வரனை பெற்றுக்கொள்வீர்கள். பண கஷ்டத்தில் இருக்கிறீர்களா? இன்னமும் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரவில்லையா? நம்பிக்கைகளை ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவர் முன்கூட்டியும் பண்ண மாட்டார், காலம் தாழ்த்தியும் பண்ண மாட்டார். சரியான நேரத்தில், அவருக்கான நேரத்தில், உங்களுக்கென்று அவர் திட்டம் வைத்திருக்கிற நேரத்திலே அவர் உங்களுக்காக அவற்றை பண்ணி காட்டுவார். உங்க வேலையெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அன்றாட காரியங்களை பண்ணிக்கிட்டு அவரோடு கூட இணைந்திருப்பது. அப்படி மாத்திரம் இணைந்திருந்து கேட்டுக்கொண்டே இருந்து பாருங்கள், நிச்சயம் வாழ்வில் ஜெயத்தை கண்டுகொள்வீர்கள். ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை, மீண்டுமாக ஒரு புதிய நாளை ஆசிராக தந்திருக்கிறீர். நேற்றைய நாள் முழுவதும் கூடவே இருந்தீர். எங்களை வழிநடத்தி காத்து எல்லாவற்றுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, இன்று எங்களை இரட்டிப்பான ஆசீரோடு எழுந்திருக்க பண்ணியிருக்கிறீர். இந்த பலி வழியாக நாங்கள் வேண்டி ஜபித்த காரியங்களை எங்களுக்கு நிறைவேற்றி தர சுத்தம் கொண்டிருக்கிறேன். இவற்றுக்கெல்லாம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இனி வருகிற நாட்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய வல்லமையின் வழிநடத்துதல் எங்களோடு கூடவே இருப்பதாக. மேலும் கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக உதவி செய்வீராக. இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருத்துவ துறவர பணி வாழ்விலே அர்ப்பணிப்பு நாளை நினைத்து கொண்டாடுகிறார்களோ அத்தனை பேரும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் பற்றி பிடித்து வழிநடத்தி செல்லுவீராக. அதனால் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றுக்கும் எங்களை தப்புவித்து காத்தருளுவீராக. உம்முடைய ஆவியின் வழிநடத்துதல் எங்களோடு கூடவே இருப்பதாக. யாரெல்லாம் உம்முடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து இன்று புதிய காரியங்களில் உறங்குகிறார்களோ வாழ்விலே என்னாலும் வெற்றியை நோக்கி அவர்கள் நடந்து செல்ல கிருபை செய்வீராக. மேலும் தகப்பனே, யாரெல்லாம் இன்றைய நாட்களில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே வைத்தியசாலையிலோ அல்லது இல்லங்களிலோ இருக்கின்றார்களோ அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. தீராத நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் உம்முடைய பரிசுத்த கிருபையின் தொடுதலினால் சுகமடைவார்களாக. அப்பா, தகப்பனே, சிறைச்சாலையிலே இருக்கின்றவர்கள் உம்முடைய இரக்கத்தினால் விடுதலையை காண்பார்களாக. இல்லங்களின்றி யாரெல்லாம் வீதியோரங்களில் தங்கள் வாழ்க்கையை நடாத்துகிறார்களோ, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இப்பேற்பட்ட அனைவருக்கும் உம்முடைய கிருபையினால், தயவினால், நீர்தாமே அவர்களுக்கு தேவையான வசதியான காரியங்களை பண்ணித்தர வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். காணாமல் போனவர்களின் குடும்பத்திற்கு நீர்தாமே மன ஆறுதலின் செய்தியை அனுப்பி வைப்பீராக. என் அண்டை எத்தனையோ பேர் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரின் வேண்டுதல்களை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாமே உம்முடைய ஆசீரின் கிருபையினால் அவர்களுக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டும் ஆண்டவரே. மேலும் தகப்பனை, மறித்து போனவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி பிரிவின் வேதனையினால் வாடுகின்றவர்களுக்கு மன ஆறுதலையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. உறைவனுக்கு நன்றி. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாள் பூராக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போறீங்க பாருங்க. நீங்க தடைப்பட்ட ஆசிர் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது.
ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த நாளை ஆரம்பிங்க. உங்கள் நாள் இன்னைக்கு சுரக்க போகிறது. God bless you. Take care one and all. அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்மி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604-407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். செல் 9952788752, 9344-362102, இமெயில் ஐடி 80studio.cheyyar@gmail.com.